हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल बोम पेट्स इनकी नम्बर चेनल पार्वो वैरस पता पाकपो अदाल अरुला एप्डी ट्रीट पड़े अभी विषय अद्डे चेनल को नहीं सब्सक्रेबादी बोम पेट्स सेलम अभी चेनल को नहीं सब्सक्रेबा वीडियो को फर्स्ट पारव अब पाती अब वह वैरसा डॉग् पड़कूर और वह वैरस् अब उयि वैरस् अबी वैरस् पाती मारे क्लेमेट इतने ईसिया परवुद अब पाती मलकाल कुर्काल अधिक परव मलकाल अब पाता सैसा पे मल सम सर अद नो विर मलकाल कुर्काल जून जूले आगस्ट इतमी समय डिशर जनवरी इतमी समय वैरस वह ईसिया अटेक आगे इत पारव वैर या पर्वदन पाती पपल अडलट पपी डॉग वाकमें वैर पर्वद आना अधिक पपी बाधी नम्बर इत आसम एटमासम इतमी समय पपी वह अधिक बाधि इत वैर यदना पर्वद या पर्वद अब पाता रोम सुनम कारण वैर पर्वद नम्बर डॉग वे इतना रोम नीटा वचकन अब वह यूरीन पोनालो मोशन पोनालो क्लीन पड़ी नम्बर नीटा वचकन अद समय या पर्वद डॉग् सीकर अटेक आगे अब पाता इम्यूनिटी पवर कमी डॉग् वैक्सीनेशन सरिया डॉग्दा इत वे सीकर अटेक आगे इत वैरस पर सुतमार कारण मटम पर्वद अब नम रो नीटा मेटीन पड़ो नम्बर वीटक नम्बर डागे वो आना दिडीकू वैरस वह अटेक आगल अद ना सोरे इत नम इन डॉग वीट के पड़ो इन इन किणल के पड़ो अब पाती अंवे वैरस वह अगे एदागुट वैरसल अग नम्बर अट्ठे वह वीटल वह नम डाले ईसिया अटेक वह आई इत वैरस वह सीक्रमारी परव अद मलकाल वे रोम सर सहदारी समय नम्बर अधिक वे वेटेट वाकिंग कूटेटे पड़ो अब डागे स्मेल पड़े पड़क यूरीन पड़ा मोशन पड़ा की वह रोटे स्मेल पड़े पड़क इतमारी समय मत डॉग अगे वह यूरीनो मोशन पचरबद नम्बर डागे रोटे स्मेल पड़े अंद स्मेल पड़े मूल्यों அந்த கிருமி வந்துட்டு ஈஸியா இது கட்டாக ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதவிட இன்னொரு விஷயம் என்ன அப்படினா ஹாஸ்பிடலுக்கு கூட நம்ம போறது வந்து இந்த மாதிரி சமயத்துல வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்ப பார்வோ இருக்குதுன்னு சொல்லி கேள்வி பட்டுட்டாவே பார்வோ அதிகமா நாடா உங்களுக்கு பரவிக்கிட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேள்வி பட்டுட்டாவே ஹாஸ்பிடலுக்கு அதிகமா போறது நம்ம வந்து குறைச்சுக்கணும் ஏன் கேட்டிங்னா அங்க பார்வோ வந்திருக்கிற டாக் வந்து ட்ரீட்மென்ட்க்கு கொண்டு வந்திருப்பாங்க அங்க வந்துட்டு அந்த டேபிள்ல படுக்க போட்டு ட்ரீட்மென்ட் பண்ணிருப்பாங்க உடனே நம்ம டாகையும் அங்க வந்துட்டு எடுத்துட்டு போனும் ட்ரீட்மென்ட்காக எதுக்காவது பிரச்சனை எடுத்துட்டு போனும் அப்படினா அதே டேபிள்ல தான் நம்ம டாகையும் போட்டு ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க அப்ப வந்துட்டு அந்த வைரஸ் வந்துட்டு நம்ம டாகுகளுக்கு அட்டாக் ஆகறதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால இந்த மாதிரி சமயத்துல பார்வோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டாவே இந்த மாதிரி சமயத்துல அதிகமா நம்ம ஹாஸ்பிடல் வெட்டினரி ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இன்னொருத்தங்க फ्रेंड्स கெனல் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட் எல்லாம் டாக் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட் வீட்ல அப்படினா கூட நம்ம இந்த மாதிரி சமயத்துல நம்ம போகாம நம்ம குறைச்சுக்கலாம் அதோட பெட் ஷாப்புக்கெல்லாம் கூட அதிகமா போகாதீங்க ஏன்னா டாக் வச்சிருக்கவங்க எல்லாரும் பெட் ஷாப் வெட்டினரி மெடிக்கல் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து வேணுங்கற திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க ஒருவேளை அவங்க வீட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா நம்மளும் அங்க போயிட்டு வரும்போது இது அவ்வளோ சீக்கிரமாவே அது பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் டாக் டாகுக்கும் தான் இது பரவும் டாக்னால மனிதனுக்கு இந்த வைரஸ் வந்துட்டு கண்டிப்பா பாதிக்காது இருந்தாலும் மனிதன் மூலமா டாகுக்கு பரவும் இப்போ நம்ம பார்வை உள்ள டாகை தொட்டுட்டு வந்து இதை தொட்டோம் அப்படினா கண்டிப்பா நல்லா இருக்கிற டாகுக்குமே இந்த கிருமி பரவறதுக்கு இந்த வைரஸ் பரவறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அடுத்து நம்ம இந்த பார்வோ வைரஸ் வந்துட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதோட அறிகுறிகள் சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம்
ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாகு நல்லாவே ஓடியாடி விளாண்டுக்கிட்டு இருக்கும், நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டல்லாக போய் படுத்துக்கும், சோர்வாக போய் படுத்துக்கும். சோர்வு தான் ஃபஸ்ட்டு அதோட சிம்டம்ஸு. அடுத்தது சாப்பிடாது, எது வச்சாலுமே சாப்பிடாது, சாப்பிடாம இருக்கிறது தான் அதோட ரெண்டாவது சிம்டம்ஸு. அடுத்து மூணாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றத வாமிட் பண்ணிடும், எது சாப்பிட்டாலுமே வாமிட் பண்ணிடும். வாமிட் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வாமிட் பண்ணுனா வாயிலேருந்து வயிற்றுலேருந்து அப்படியே வரும், நார்மலாக வாமிட். ஆனால் பார்வை அட்டாக் பண்ணின நாயோட வாமிட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அடி வயிற்றுலேருந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முக்கிக்கிட்டு அது வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதோடய சேஃபே பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டாகி நாயை அப்படியே பெண்டாகி குமிஞ்சி ஒரு மாதிரி வாமிட் பண்ணும். இது வந்துட்டு அதோட சிம்டம்ஸு. மூணாவது சிம்டம்ஸு வாமிட்டு. நாலாவது பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் போயிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு சளி மாதிரி போகும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே தண்ணியாட்ட போகும், தண்ணி கொஞ்சம் அப்படியே ஊத்துவிட்டால் ஒரு மாதிரி இருக்குமே அந்த மாதிரி போகும். அப்புறம் வந்துட்டு க்ரீன் கலரில் போகும், க்ரீன் கலரில் போகும். அதுக்கப்புறம் ரத்தம் கலந்த மாதிரி போகும், ரத்தம் பிளட்டு தான் அந்த மாதிரி போகும். லாஸ்ட்டாக பார்த்தா பிளட்டே போகும். அந்த லாஸ்ட்டாக பிளட்டே போகிற ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னே சொல்லலாம், ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் இதோட ஸ்டேஜு, இதுதான் இதோட சிம்டம்ஸு. இதெல்லாம் இருக்குது ஒரு டாகுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பார்வோ வைரஸ்னால அட்டாக் ஆன டாகுன்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பார்வோ வைரஸ் வந்துட்டால் நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேள்வி சொல்லி கேட்டால், காப்பாற்ற முடியும். ஆரம்ப காலகட்டத்திலேயே இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது சோர்வாகப்படுத்திருக்கிற காலத்துலேயும் இந்த வாமிட் பண்ணுற காலத்துலேயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை முறைப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம காப்பாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற டாகு, இம்யூனிட்டி பவர் அதிகமாக உள்ள டாகுலாம் ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரீட் டாகுக்கெலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு காப்பாற்ற முடியாது, ஏன்னா அதுக்கு யாருக்கும் ட்ரீட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. ரொம்ப போனாக இருக்கிற டாகு அப்படிலாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம் தான். அது எப்படி ரொம்ப ஹெல்த்தியான இருக்கிற டாகாக இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். அதுக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொண்டு போயிடணும். அது வந்துட்டு டாக்டர் சொல்கிற முறைப்படி, டாக்டர் வந்து நம்ம ட்ரிப்பு போடுவாங்க, ரெண்டு நேரமும் காலை மாலை ரெண்டு நேரமும் ட்ரிப்பு போடுவாங்க. நம்ம அதுக்கு சாப்பாடு வச்சாலும் அது சாப்பிடாது, அப்படியே சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடும். இதுக்கு என்ன ஒரு சரியான தீர்வு அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்க காலையில் சாயந்தரமும் ரெண்டு நேரமும் ட்ரிப்பு போடுவாங்க. அவங்க வந்துட்டு பார்வைக்கான சரியான ஒரு மெடிசன் வந்துட்டு தருவாங்க, இம்யூனிட்டி பவர் அதிகமாகிற மாதிரி மெடிசன், அப்புறம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் தருவாங்க. அப்படி வந்துட்டு நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா ஹெல்த்தியான டாகாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ அந்த டாகுக்கு வந்துட்டு உணவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா, உணவு நம்ம என்ன கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எது வச்சாலும் அது வாமிட் பண்ணிடும். நம்ம பாலோ இல்லை தண்ணி ஆகாரமாகவோ இல்லை எது அது சாப்பிட்ற விரும்பி சாப்பிட்ற சிக்கன் மட்டன் சூப்பு எக்கு இந்த மாதிரி எது விரும்பி வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டா ஓகே, இல்லை வாமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா அது நம்ம எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு வந்துட்டு இன்னுமே அதிகமாக அதுக்கு வந்துட்டு புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு இன்னும் அதிகமாக புண்ணாகும் போது மோஷனில் லூஸ் மோஷனில் இன்னும் அதிகமாக பிளட்டெல்லாம் வெளியேறிடும், அதுக்கு வந்துட்டு பிளட்டு வெளியேறிடும். அது இல்லாத வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கிறதுனால அதில் உடம்பு இருக்கிற நீர் சத்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிரும். அதனால் அது சாப்பிட்டால் கொடுக்கலாம், சாப்பிட்டா கொடுக்கலாம், சாப்பிடல அப்படிங்கும்போது நம்ம கட்டாயப்படுத்தி எந்த ஃபுட்டுமே அதுக்கு கொடுக்கக்கூடாது. என்னோட சொந்த அனுபவத்தில் பார்த்தா, எங்கள் வீட்லேயும் ஒரு டாகுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாகுக்கு பார்வை அட்டாக் ஆச்சு. அதுக்கு வந்துட்டு அங்கே எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். எதுக்குமே நாங்கள் வைக்கிறது எதுவுமே சாப்பிடாது. குளுக்கோஸ் மட்டும் வாயில் அப்படியே பவுடராகவே ஓப்பன் பண்ணி தண்ணியில் கலந்து வைக்காமல் வாயில் பவுடராகவே ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்துட்டு குளுக்கோஸ் மட்டும் அதுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி நாங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக அது வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி குளுக்கோஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஓரல் பவுடர் அப்படின்ட்டு இந்த லூஸ் மோஷன் போனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கூட கொடுப்பாங்களே ஹியூமன்ஸுக்கும், அந்த மாதிரி அந்த ஓரல் பவுடர் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு வாயில் அப்படியே திறந்து கொட்டி விடும்போது கொஞ்சம் அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
மற்றபடி டாக் எதையும் சாப்பிடல அப்படின்னா நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டோட அவங்க போடுற அந்த ட்ரிப்பே போதும், அதுவே போதுமானதாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதுக்கு வந்துட்டு கிடைக்கும். அடுத்து பார்வோ வைரஸ்க்கு மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மருந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க தான், பார்வோக்கும் வேக்சினேஷனும் போடுறாங்க. பப்பீஸ்லேயே பார்வோக்கும் வேக்சினேஷனும் போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க தான், பார்வோ வைரஸ்க்கு மருந்து இருக்குது தான். அதுவும் இல்லாத சித்த மருத்துவத்துலேயும் மருந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பர்சனலாக வாங்கி அதை யூஸ் பண்ணினது கிடையாது. சித்த மருத்துவத்துலேயும் பார்வோக்குன்னு டாக்குக்குன்னு மருந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாவே டாக்டர் சொல்கிறது படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணினாவே வந்துட்டு இது வந்துட்டு 50% வந்துட்டு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அடுத்தது பார்வை வந்த டாகை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு டாக் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் 4-5 டாக் இருக்குது, நமக்கு இல்லை கிணல்ல இருக்குது, இப்போ தான் நாங்கள் புதுசாக டாக் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தகவலெலாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி அதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட்டு பார்வோ வந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சாவே அந்த டாகை நம்ம தனிமைப்படுத்தி வைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கொரோனா பேஷண்ட் மாதிரி தான், அதுவும் தனிமைப்படுத்தி வைக்கணும். ஏன்னா ஒரு நாயிலிருந்து இன்னொருத்தருக்கு இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ்ஸு. தனிமைப்படுத்தி வச்சிடணும். அது யூரின் போனாலோ மோஷன் போனாலோ கண்டிப்பாக அதை வந்துட்டு உடனே க்ளீன் பண்ணி இந்த ப்ளீச்சிங் பவுடரு கெனல் வாஷ் இந்த மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணி அதை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த பார்வோ வைரஸே அது யூரின் மோஷன் இந்த மாதிரி கழிவுகளில் தான் அது வந்துட்டு வாழுதுன்னே சொல்கிறாங்க. அதனால் உடனே அதையெல்லாம் நம்ம அகற்றிட்டு நீட்டாக அந்த இடத்த மட்டும் நீட்டாக வச்சுக்கணும். அந்த நாயை வந்துட்டு தனியாக ஒரு கேஜில் போட்டு வச்சுக்கணும். மற்ற நாயங்களுக்கு இதோட ஸ்மெல்லோ இல்லை இதோட பக்கத்துலேயோ இது இல்லாத மாதிரி தனிமைப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், இந்த டாகையும் கவனிக்கணும், பார்வை வந்த டாகையும் கவனிக்கணும், மற்ற டாகையும் கவனிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நம்ம பார்வை வந்த டாகுக்கு இதுக்கு மருந்து கொடுப்போம், இல்லைன்னா இதுக்கு ஏதாவது குளுக்கோஸ் பவுடர் கொடுப்போம், இது பக்கத்தில் போய் இதை நம்ம கவனிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளே போய் மற்ற டாகையும் அவங்களையும் கவனிச்சுக்கக்கூடாது. நம்ம இதை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற இன்னொருத்தங்களை வந்துட்டு மற்ற டாகுங்களாம் கவனிச்சுக்க சொல்லலாம். ஏன்னா நம்ம போய் இதையும் கவனிச்சுக்கிட்டு அதையும் கவனிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மூலியமாக மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வைரஸ் ஈஸியாக அட்டாக் ஆகிரும். நம்ம இந்த பார்வோ அந்த டாகை கவனிச்சுக்கிட்டு மற்றவங்கள மற்ற டாகை கவனிக்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பார்வோ டாகை ட்ரீட் பண்ணுறவங்க கவனிக்கிறவங்க கண்டிப்பாக மற்ற டாக் இருக்கிற பக்கம் போகவே கூடாது. நம்ம மூலியமாக சீக்கிரமாக அதுக்கு வந்துட்டு அட்டாக் ஆகும். அடுத்தது பார்வோ ஒரு டைம் டாகுக்கு வந்தால் திரும்ப வருமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்தால் திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகம் இல்லாத டாகுங்களுக்கும் சரியான வேக்சினேஷன் போடாத டாகுங்களுக்கும் தான் இந்த பார்வோ அந்த வைரஸ் அட்டாக் ஆகுது. நம்ம ஒரு டைம் வந்துட்டாலுமே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டாகு ஹெல்த்தியாக இருந்தாலுமே இதுதான் மற்ற டாகு மூலியமாகவே பரவறதுக்கு இதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டைம் வந்தாலுமே திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பார்வோ வைரஸ் பரவிட்டுருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டாகுங்களை நம்ம பெட்ஸுங்களை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். தொடர்ந்து நம்ம சரியான முறைப்படி வேக்சினேஷன்லாம் போட்டுட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு முட்டை மற்றபடி நான் டாகு பிஸ்கெட்டு அப்புறம் சூப்பு மட்டன் சிக்கன் சூப்பு மீனில் கூட சூப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சூப்பு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வந்துட்டு நம்ம தொடர்ந்து டாகுங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவரை ரொம்ப அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி வைரஸ்லாம் அவங்களுக்கு அட்டாக் ஆகாமல் அவங்கள அவங்க பாதுகாத்துப்பாங்க. இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்வோனா வந்தால் அது எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதோட அறிகுறியெல்லாம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் இதை பற்றின ஒரு சொந்த அனுபவம் இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பார்வோனால் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு டாக் இல்லை பப்பி, ஒரு 6-7 மாதம் இருந்த பப்பி. அப்புறம் நாங்களும் முறைப்படி அது ட்ரீட்மெண்ட் பண்ணினதுனால அதை நாங்கள் காப்பாற்றிட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே என்னோடய அனுபவம் என்னோடய சொந்த தகவல்கள், எனக்கு தெரிஞ்ச சொந்த அனுபவங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத சில தகவல்கள் இருந்தால் என்னோட நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.